வெல்கம் டு குங்கு ஃபுட் ரெசிபி. இன்றைக்கி சுரக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் சுரக்காய் அப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புளி தேவையான அளவு, தக்காளி எடுத்துக்கோங்க, வெங்காயம், வரமிளகாய், ஜீரகம் எடுத்திருக்கோம், பூண்டு எடுத்திருக்கோம், சாம்பார் பவுடர் எடுத்திருக்கோம், மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணி, கடுகு வெடிச்சிச்சு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா, பூண்டு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, சுரக்காய் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், சுரக்காலே தண்ணி விடும், அதனால ரொம்ப தண்ணி ரொம்ப சேர்த்துக்காதீங்க. நம்ம புளி சேர்த்துனோன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 விசில் விட்டால் போதும். இப்போ 4 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், சுரக்காய் குழம்பு வந்து ரெடி. நீங்கள் வந்து சுரக்காய் குழம்பு சாதத்தோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். சுரக்காயில் வந்து நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்துட்டு யாரெல்லாம் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வாரத்தில் 2 டைம் வந்து சுரக்காய் சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு கொங்கு ஃபுட் ரெசிபி. அடுத்த ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்யூ.